அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் டேட் ஃபங்க்ஷனில், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி டுடே டேட்டு நவ் டே மந்த்து இயர்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு டேட் ஒன்று இருக்குது, 19/1/22 ஒரு டேட் ஒன்று இருக்குது. இந்த டேட்டை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், பேஸ்ட் பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன செய்யணும்னா, எனக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டு கண்டினியூவாக எனக்கு வரணும். இங்கே 20, 21, 22, 23, 24 ஆட்டோமேட்டிக்காக வரணும். அதை எப்படி பண்ணுறது இந்த வீட்டில் பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் இந்த டேட்டை நீங்கள் நான் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ட்ராப் பண்ணி இழுங்களேன் இந்த கீழே, இந்த அதாவது ரைட் சைடில் கீழே வந்து ஒரு கார்னரில் ஒரு டாட் மார்க்கும், டாட்டை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? என்ன வருதுன்னா, அதே டேட்டு ரிப்பீட் ஆகுது. மேலே என்ன டேட் இருக்கோ அதே டேட்டு அப்படியே ரிப்பீட் ஆகி வருது. அந்த மாதிரி எனக்கு வரக்கூடாது. இங்கே 19 அடுத்தது எனக்கு என்ன வரணும், 20 வரணும், 21, 22, 23, 24, 25 இந்த மாதிரி எனக்கு கண்டினியூவாக வரணும்னு வச்சுங்களேன். அப்போ இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வரைக்கும் டேட்டா வேணுமோ, அதாவது டேட்டு வேணுமோ, அது வரைக்கும் செலெக்ஷன் பண்ணுங்க. ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எழுத்துங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இந்த 5 செல்லுலையும் டேட்டா ஃபில் பண்ணணும், டேட்டு வந்து ஃபில் பண்ணணும். எப்படின்னா, எனக்கு 20, 21, 22, 23, 24 இந்த மாதிரி வந்து டேட்டா வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணணும். அப்போ ஒரு டேட்டாவை வந்து ஒரே ஒரு டேட்டா மட்டும் இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டியது, அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு நேராக இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதாவது ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், இந்த ஹோம் பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் இந்த லாஸ்ட் கமாண்ட் இருக்கும் பாருங்கள், அதாவது ஆட்டோ சம் இருக்கும். ஆட்டோ சம்முக்கு கீழே ஒரு ஆரோ ஒன்று இருக்கும் பாருங்கள், இந்த ஆரோ, இந்த ஆரோவை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த சீரீஸ்னு ஒரு கமாண்ட் ஒன்று இருக்கும், அந்த கமாண்டை கிளிக் பண்ணுங்கள். SERIE சீரீஸ்னு ஒரு கமாண்ட் இருக்கும், அந்த கமாண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டேட்டு சூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக டேட்டுன்னு எடுத்துக்கோ, இங்கே எடுத்துக்கும். அதில் போய் என்னது டேட்டு யூனிட்னு இருக்கு பாருங்கள், அதில் வந்து டே சூஸ் பண்ணிங்க. ஆல்ரெடி டே தான் சூஸ் ஆகியிருக்கு. இங்கே வந்து ஸ்டெப் வேல்யூ எப்படி இருக்குன்னா 1, 1 கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு 19 கூட்டினிங்கன்னா 20, அடுத்த ஒன்று கூட்டினிங்கன்னா 21, அடுத்த ஒன்று கூட்டினிங்கன்னா 22, இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு டேட்டா வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி காட்டும். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இங்கே ஓகே மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேட் வந்து என்ன செய்யும், 20, 21, 22, 23, 24 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிவிடுங்க. திருப்பியும் பாருங்கள், எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு நேராக வேண்டியது ஹோமுக்கு போயிட வேண்டியது. ஹோமுக்கு போயிட்டு அதில் வந்து இந்த இருக்கு பாருங்கள், இந்த டாட்டு, அதாவது ஆட்டோ சம்முக்கு கீழே டாட் ஒரு, அதாவது இந்த ஒரு ஆரோமான டவுன் ஆரோ இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து சீரியஸ்னு ஒரு கமாண்ட் ஒன்று இருக்கும், அந்த கமாண்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் டேட்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதில் வந்து டேட் யூனிட் வந்து டே ஆட்டோமேட்டிக்காக அதையும் எடுத்துக்கும். ஸ்டெப் வேல்யூ மட்டும் கொடுத்துங்க, இங்கே 1 கொடுத்துங்க. அதே 2 கொடுத்தீங்கன்னா 2, 2. இப்போ 19 அடுத்தது 2 கூட்டினிங்கன்னா 21, 21 2 கூட்டினிங்கன்னா 23. இங்கே 2 கொடுத்துங்க. இப்போ எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கலாம், ஸ்டெப் வெளியே 2 கொடுத்துட்டேன். அப்போ 19, 21, 21, 2, 23, 23, 25 இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும். ஜஸ்ட் ஒன்று கொடுத்து பாருங்களேன், கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், 19, 21, 23, 25, 27, 29 இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ரைட்டு, இப்போ திருப்பி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ ட்ராக் பண்ணிவிட்டு அதிலே அடுத்த கமாண்டை பாருங்கள். அடுத்த கமாண்ட் என்னென்னா, ஹோமில் போய் இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், டேட்டு மட்டும் மாற்றணும். டேட்டு வந்து 20, 21. இப்போ எனக்கு வந்து மந்த்து மாறணும், எனக்கு 1வது மாதம், அடுத்த 2வது மாதம் டேட்டு ஃபிக்ஸடாக இருக்குன்னு மந்த்து மட்டும் மாறணும். அப்போ அதே மாதிரி செலெக்ஷன் பண்ணிங்க, அந்த ஆரோவை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க, டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் போய் இந்த சீரீஸ் கிளிக் பண்ணிங்க. இதில் போய் என்ன கொடுத்துட வேண்டியது, மந்த்னு கொடுத்துட வேண்டியது. மந்த்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மந்த்து மட்டும் மாறும், 1, 2, 3, 4, 5, 6 மாறும். ஓகேங்களா? அதிலே போய் உங்கள் இயர் கொடுத்துட்டிங்கன்னா இயர் மாறிக்கும், இயர் கொடுத்துட்டிங்கன்னா இயர் மட்டும் மாறும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது திருப்பி நார்மலாக கொண்டு வந்துடுங்க. அதை இப்போ நார்மலாக எனக்கு வந்து டே தான் வேணும், டே கொடுத்துருங்க, கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ அடுத்ததுலேருந்து ஒரு 100 ஆப்ஷன் ஒன்று இருக்குது. என்ன ஆப்ஷன்னா இந்த இருக்கு பாருங்க, வீக் டேன்னா இருக்குது. வீக் டேன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாரம் டேட் என்ட்ரி பண்ணுறீங்க, அதில் வந்து சனி ஞாயிறு மட்டும் எனக்கு காட்டக்கூடாது, ரிமூவ் பண்ணினா அதை ரிமூவ் பண்ணிவிடும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடும். அதை என்னது வீக் டேன்னு சொல்கிறது. வீக் டே சொல்லிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த பாருங்கள், இந்த பாருங்கள் 19, 20, 21, அடுத்து 22, 23 காணும் பாருங்கள். என்னென்ன சனி ஞாயிறில் வருது, அதனால் சனி ஞாயிறு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்கியை மட்டும் காட்டும். அதான் வீக் டேன்னு சொல்கிறது. இந்த 4 கமாண்டே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில்.
நீங்கள் நினைக்கலாம் என்னடா சின்ன சின்ன வீடியோ எடுக்கிறேன், எனக்கு டைம் கிடையாதுங்க. நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ரீ டைத்தில் எப்பயாச்சும் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கேன். அதனால் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.